திறந்தா தலையில விழுறது, அது வேற. இருந்தாலும் எதுக்கு சொல்றேன், சொன்ன உடனே ஒரு மதிக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்கு பாருங்க. அது என்ன பாட்டு பாடுறான் அவன், எல்லாம் தெரியும் அவனுக்கு, எல்லா சம்பிரதாயம் பூரா தெரிஞ்சுட்டு இருக்கான். அதே மாதிரி நம்ம ஜோஷி, நான் அடுத்த வருஷம் அவனுக்கு போத்த சொல்றேன், இருக்க இதையும் போட்டு இப்போ பிச்சனா நீங்களே போத்துங்களேன், அப்புறம் அவட்ட கொடுத்துட்றேன் போட்டு. அதனால ஜோஷி சும்மா சொல்லக்கூடாது, நம்ம சொன்ன உடனே அவன் வந்து எங்களுக்கெல்லாம் நிறைய எல்லாரும் போத்தின்னு இருக்கா, இவாள மாதிரி இருக்கிறவாளுக்கு நிறைய போத்துறான், இவாளுக்கெல்லாம் நிறைய அவார்டு கொடுங்க, இவாளுக்கெல்லாம் நிறைய பண்ணுங்க. ஏன்னா அடுத்த ஜெனரேஷன் நிறைய பாடிட்டு இருக்கா இவ, தே நீட் ரெகக்னிஷன். அவளுக்கு ரெகக்னிஷன் இருக்கு, புதுசா நான் சொல்லி ஒன்றும் ரெகக்னைஸ் பண்ண போறது இல்லை, அவளுக்கு ஒரு ரெகக்னிஷன் வரணும் இல்லையா. நமக்கு சுவாமி நிறைய காமிச்சு கையை காமிக்கிறார், நமக்கு அடுத்த இந்த பையங்கள்லாம் நல்லா பாடிட்டு இருக்கா, இன்னைக்கு சம்பிரதாயமா பாடுறா. இன்னைக்கு இந்த விஜயம் இன்னைக்கு இருந்திருந்தான்னா இன்னைக்கு ஒரு 5-6 கோடிக்கு வேலையே இல்லாம போயிருக்கும். புதுசு புதுசா இப்ப எல்லாரும் ஆடி பஜனை பண்ணிட்டு இருக்கா பாருங்க, ஒத்துருக்குமே வேலை இல்லாம பண்ணிருப்பாரு. நமக்கு மாயறதுக்கு மாயறமுக்கு மாயறதுக்கு அதிர்ஷ்டம் இல்லை, அதனாலதான் அந்த விஜயம் இல்லை. விஜயம் இருந்திருந்தான்னா இன்னைக்கு 5-6 கோடிக்கு இப்ப வேலையே இல்லாம போயிருக்கும். அவன் இல்லாத கேப்ல இப்ப 5-6 பேர் கிளம்பி இப்ப சம்பிரதாயம்னா என்னன்னு இல்லாம போயிடுத்து. நான் சொல்றேன்னு எல்லாம் தப்பா பேசினாலும் நான் அதை பத்தி கவலைப்படல, ஏன்னா அந்த மாதிரி ஒரு கட்டுக்கோப்பா அந்த விஜயனோட கூட இருந்ததுனாலதான் இவனுக்கு இவ்வளவு தூரம் விஷயம். விஜயனோடய கூட போய் அவளோட நல்ல விஷயத்தை தெரிஞ்சுட்டு அதை விடாமல் இன்றைக்கி சம்பிரதாயத்தை பாடிட்டுருக்கான் நரசிம்மன் ஜோஷி. அந்த விசுவாசத்தை விடாமல் இருக்கான் அந்த குழந்தையெல்லாம். அதனால தான் நான் அவன்கிட்ட சொல்லியிருக்கேன், யார் எங்கே கூப்பிட்டாலும் சரி, 1 கோடி ரூபாய் போனாலும் சரி, வெள்ளி சனி ஞாயிறு பிப்ரவரி மாதம் 1000 எந்த டேட் சொல்கிறாலும் 3 நாள் இங்கே இருங்க, 2 பேரும் இங்கே தான் இருக்கணும். ராதேஷம். அதனால் அவள் படத்துக்காக இங்கேயும் போல, உறவுக்காராக போனால் அதை நான் மென்ஷன் பண்ணணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன், ஜாஸ்தி பேசலைண்ணா. இந்த மாதிரி வி ஹாவ் டு ரெகக்னைஸ் தோஸ் பீப்புள், அவளுக்கு ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கணும். நம்ம அதுமாரி விஷயம், நம்ம ராஜேஷ் பாருங்க, அவனுக்கு 1-2 ஜுரம் நேற்றுக்கு, உடம்பு சரியில்லை, வாசிக்க வாசிக்க ஜுரம் குறையிறது, மிருதங்கத்தை கட்டி வச்சா ஜுரம் வருது. அதனால் அந்த பாருங்க, அவன் சொன்ன உடனே அந்த குழந்தைய அவனும் வந்து வாசிச்சிருக்கான், அவனுக்கும் பரமக்ஷேமத்தை கொடுக்கணும். சிவகுமார் அசாத்தியமாக வாசிக்கிறான், பிரம்மானந்தமாக வாசிக்கிறான் நம்ம சிவகுமார். அதெல்லாம் ஒன்றும் அதில் ஒன்றும் குறைச்சலே இல்லை. இந்த வருஷம் 100 விசேஷம் என்ன தெரியுமா, டோல்கியே இல்லாமல் பஜனை இந்த ஃபஸ்ட்டு டைம் இந்த மாயத்தில் எனக்கு தெரிஞ்சு. 3 பேரும் மிருதங்கம் சக்க போடு போட்டுருக்கா, நம்ம சிவகுமார் சங்கர் ராமம் ஹார்மோனியம் பாருங்க, உட்காந்துருக்கிற இடத்துலேருந்து எழுந்திருக்காமல் வாசிக்கிறான், எழுந்திருக்க முடியாது, அது வேற வாசிக்கிறான். அதே மாதிரி அந்த குழந்தை ஒரு ஹார்மோனியை வாசிக்கணும்னா, நான் தப்பாக சொல்லலை, யாராவது என்ன தப்பாக நினச்சினாலும் பரவாயில்ல, எனக்கு தெர் இஸ் நோ நீட் மார் மீ டு ப்ரைஸியும். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹார்மோனியத்தில் கடலூர் வேணுகோபாலையிருக்க அப்புறம் ஒரு சுகமான ஹார்மோனியம், நான் கேட்டது இவன் ஹார்மோனியம் தான், கடலூர் ஹார்மோனியம் வேணுகோபாலையர் இதே இடத்துல உட்காந்துதான் வாசிப்பார், அதே இடத்துல தான் இவன் உட்காந்துருக்கான். அந்த மாதிரி ஒரு வாசிப்பு, என்ன ஒரு தேன் மாதிரி பாடுறவாளுக்கு ஒரு இடைஞ்சல் இல்லாத வாசிப்பு, அதே மாதிரி இவரே மாதிரியே வாசிக்கணும்னு ஆசைப்பட்டுருக்கிற 100 பையன் நம்பூர் பையனை வாசிட்டுருக்காங்க. இஸ் ஆல்சோ ஒரு நல்லா படித்த குழந்தை படிச்சுட்டு இருக்கிறவன், அவனும் வாசிட்டு இருக்கான், அவனுக்கு பரமக்ஷேமத்தை கொடுக்கணும். அதனால் இது ஒரு பெரிய பாக்கியம். இதுக்கு என்ன காரணம்னா, பஜனை ஆரம்பித்தவாளோட ராசி புன்றியை மட்டும் இகேஜே தானே ஆரம்பித்தார், அதனால் அவருக்கு ஒரு இது டெல்லியிலேருந்து மெனக்கெட்டு வந்து பாருங்க மௌலி என்ன ஒரு ஒரு ஆத்மார்த்தமாக அந்த உற்சவத்தில் கலந்துக்கணும்னு. அதனால் விஷு நம்மள்கிட்ட, விஷு பாலாஜி, இப்போ நாங்கள் ஏதோ இங்கே 1000 பஜனைக்கு வெறுமனை பஜனைக்கு மாத்திரம் வந்துட்டு போகிறோன்னு நினச்சிக்காதீங்க, இந்த சைடாக எப்போ வந்தாலும் இவா ஸ்டேஷனில் வந்து பார்த்து எங்களை பார்த்து யார் எந்த ஆர்கனைசர் பண்ணுவோம் பாருங்க. இந்த வருஷம் ராதா கல்யாணம் ஆகிடுதுன்னா அதுக்கு அடுத்த வருஷம் ராதா கல்யாணத்துக்கு 1 மாதம் முன்னாடி ஹலோ சௌக்கியமானு கேட்பான். அதுவும் நம்ம ஊரில் இல்லைன்னா வேறு யாராவது கோட்டி ஃபிக்ஸ் பண்ணிட்டு நமக்கு பத்திரிக்கை அனுப்ப மாட்டான்னு. அந்த மாதிரி இருக்கிற உலகத்தில் ப்ரொஃபஷனலாக இருக்கிற இடத்துல இவெல்லாம் ஒரே குடும்பமாக இருந்தாலொழி அந்த மாதிரி பாவம் வராது. பாலாஜியாக இருக்கட்டும், குருவாக இருக்கட்டும், நாராயணாக இருக்கட்டும், விஷுவாக இருக்கட்டும், ராதாவாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவள் ஃபேமிலியில் எல்லாருமே கிட்டுவாக இருக்கட்டும், 2 நாளாக நான் அங்கே தான் சாப்பிட்டுன்னு இருக்கேன் வாத்தில், அந்த மாதிரி யாரும் பண்ணி போட முடியாது. அந்த மாதிரி அவள் குழந்தைகள் அவள் குடும்பங்கள்லாம் பரமக்ஷேமமாக இருக்கணும், 1000 வருஷம் சௌக்கியமாக இருக்கணும், எல்லாம் வியாதி இல்லாமல் இந்த கைங்கரியம் அவள் பண்ணிகிட்டே இருக்கணும், பண்ணிகிட்டே இருக்க போகிறான். அதுதான் காரணம், இவ்வளோ பேர் உட்காந்து கேட்டுருக்கேளே. அதனால் அத்தனை பேருக்கும் பரம சௌக்கியத்தை பகவான் அனுகிரகம் பண்ணணும். 15 நிமிஷம் 20 நிமிஷம் கூட ஆகிடுது,
டெய்லி 10:30 மணிக்கு சாப்பிட்டுட்டு என்ன பண்ண போகிறோம், இன்னைக்கு 2:30 மணிக்கு சாப்பிட்டா இதில் இன்னொரு விசேஷம், ராத்திரி ஒரு டம்ளர் பாலை குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டா போகிறோம். அதுக்காக பாலை குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுத்துக்க வேண்டாம், இங்கே கச்சேரி பண்ணிட்டு கேட்டுவிட்டு எல்லோரும் சாப்பிட்டுட்டு போகலாம். அதனால் எல்லோரும் அவசியம் இருந்து பொறுமையாக